போன ஏப்ரல் மாசத்தப்பவே எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கிடுவாங்க, அந்த 44 பில்லியன் டாலர் கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு செய்தி எல்லாம் வந்தது. அதை பேஸ் பண்ணி நாம வீடியோ கூட பண்ணியிருக்கோம். பட் அந்த 44 பில்லியன் டாலர் டீல் வந்து கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி வரைக்கும் முடியவே இல்லை. எலான் மஸ்க் சைட்லேருந்து முதல்ல வாங்கலாம்னு டிசைட் பண்ணாங்க, அடுத்து வாங்க வேண்டாம்னு டிசைட் பண்ணாங்க, அகெயின் வாங்கலாம் வாங்க வேணான்னு இப்படி மாசங்கள் போயிடுச்சு. அண்ட் இப்போ ப்ரெசன்ட்லி ஃபைனலி எலான் மஸ்க் வந்து ட்விட்டர் கம்பெனியோட 100% ஷேர்ஸை கம்ப்ளீட்டாக வாங்கிட்டாரு. ஆனால் இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் கம்பெனியை வாங்கின உடனே எலான் மஸ்க் வந்து கம்பெனிக்குள்ள அதிவேகமான வேலையை ஒன்று செஞ்சிருக்காரு. அது என்னன்றது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எதனால டிலே ஆச்சு, எதுக்கு இத்தனை மாசமா வாங்கலாம் வாங்க வேணாம்னு டைலாமால போச்சுன்றதும் இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இனிமே ட்விட்டர் கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கிடையாது, இட்ஸ் அ பிரைவேட் கம்பெனி ஓன்டு பை எலான் மஸ்க். டெஸ்லா கம்பெனி, ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி எப்படி எலான் மஸ்க்கு சொந்தமானதோ அதே போல ட்விட்டர் கம்பெனியும் இனிமே முழுக்க முழுக்க எலான் மஸ்க்கு சொந்தமானது. பட் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, எந்த டிசிஷன் எடுக்கணும்னாலும் ஷேர் ஹோல்டர்ஸ், போர்ட் மெம்பர்ஸ் பல பேர் அனுமதி கொடுக்கணும். ஆனா இப்போ எலான் மஸ்க் is the sole owner of the company. Twitter கம்பெனியை வாங்கின பிறகு Elon Musk அப்டேட் பண்ண முதல் ஸ்டேட்டஸ் வந்து the bird is freed. இந்த வார்த்தையில உள்ள hidden meaning என்னன்றத வீடியோல அடுத்தடுத்து பார்க்கலாம். கம்பெனியை வாங்கின உடனே அதிவேகமான வேலையை செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா முதல் வேலையா கம்பெனியோட டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஆன Chief Executive Officer Parag Agrawal and Chief Financial Officer Net Sehgal and Legal Affairs and Policy Chief Vijaya Gadde இவங்க மூணு பேரையும் வந்த உடனே terminate பண்ணிட்டாங்க, அதாவது வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து Elon Musk மிஸ்லீட் பண்ணதா எலான் மஸ்க் கிளைம் பண்ணிருக்காரு. போன 6 மந்த்ஸ்ல எலான் மஸ்க் ட்விட்டர் கம்பெனியை வாங்கிடுவாங்க வாங்க மாட்டாங்கன்னு பேச்சுக்கள் மாத்தி மாத்தி வந்தது. அந்த சமயத்துல இவங்க வந்து எலான் மஸ்க் கிட்ட ட்விட்டர் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் பத்தியும் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா எலான் மஸ்க் மூலமா கிளைம் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் சிஓ பராக் அகர்வாலுக்கும் எலான் மஸ்க்கும் இடையில கம்பெனிக்கு சம்பந்தப்பட்டு பல கன்ஃபியூஷன்ஸ், எதுவும் புதுவமான விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் வந்த உடனே முதல் வேலையா இவங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களாம். இவங்கள வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணும்போது பராக் அகர்வால் அண்ட் நெட்சேகல் வந்து சான் பிரான்சிஸ்கோல உள்ள ட்விட்டர் கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்திருக்காங்க. கம்பெனிக்கும் அவங்களுக்குமான டீலிங் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களை அங்கிருந்து எஸ்கார்ட் அவுட் பண்ணிட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 44 பில்லியன் டாலர் டீல் நடந்த விஷயம் என்னன்னா, போன 6 மந்த்ஸ்ல அதாவது ஏப்ரல் மாசத்துலேருந்து கம்பெனியில் பல டேர்னிங் பாயிண்ட்ஸ் நடந்தது. எக்ஸாக்டா எப்போனா 4th ஏப்ரல் அப்போ எலான் மஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணாங்க. என்னன்னா, என்கிட்ட இந்த மாதிரி ட்விட்டர் கம்பெனியோட 9.2% ஸ்டேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி சொந்தமாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு. சி, 9.2%ன்றது சின்ன நம்பர் கிடையாது. அந்த கம்பெனிலேயே லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் எலான் மஸ்க் தான் இந்த 9.2% ஸ்டேக்ஸ் வாங்கின பிறகு. தென் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, போர்டுல வந்து மெம்பரா ஜாயின் பண்ணிக்கவேன்னு எலான் மஸ்க் சொன்னாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல என்னாச்சுன்னா, இல்ல நான் ஜாயின் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலா ட்விட்டர் கம்பெனியை மொத்தமா 44 பில்லியன் டாலருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கவேன் ஆஃபர் கொடுத்தாங்க. அட் தி ரேட் ஆஃப் 54.20 per share. அந்த 9.2% ஸ்டேக்ஸ் போக பாக்கி எத்தனை ஷேர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா $54 பர்ச்சேஸ் பண்ணிக்கவேன் எலான் மஸ்க் ஆஃபர் கொடுத்தாங்க. இதுக்கிடையில எலான் மஸ்க் வந்து கம்பெனியில நடக்கும் சில விஷயங்கள் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. லைக், இங்க ஃப்ரீ ஸ்பீச் கிடையாது, சில ட்வீட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் டொனால்ட் ட்ரம்ப், இன்ஃபேக்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட ட்விட்டர் அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணப்பட்டிருக்கு, அது போல உள்ளதெல்லாம் சரி கிடையாதுன்னு எலான் மஸ்க் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கடுத்து சில மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ட்விட்டரோட ஸ்பேம் அக்கௌண்ட்ஸ் பத்தி எல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கம்பெனி ஆளுங்க எலான் மஸ்க்கு கொடுத்ததா மஸ்க் சைட்ல இருந்து அலிகேஷனா வைக்கப்படுது. இப்போ ஏதாவது கம்பெனியை பர்ச்சேஸ் பண்றோம்னா அந்த கம்பெனி பத்தின எல்லா விதமான டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுவோம், அது ஜெனூனா இருந்தால் மட்டுமே அந்த கம்பெனியை வாங்குவோம். பொதுவாவே அப்படிதான் நடக்கும். பட் எலான் மஸ்க்கு கம்பெனி சைட்ல இருந்து கொடுக்கப்பட்ட டீடைல்ஸும் ஆக்சுவலி அந்த கம்பெனியில இருக்கும் டீடைல்ஸும் ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிருக்க போல தோணுது. அதனால மஸ்க் வந்து அவங்க வக்கீல் மூலமா ட்விட்டர் கம்பெனிக்கு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. என்னன்னா, நீங்க சொன்ன விஷயங்கள்ல we are not satisfied, அதனால இந்த டீலை டெர்மினேட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. இது வந்து July 8th நடக்குது. பட் அங்க இருந்து சில நாட்கள் கழிச்சு ட்விட்டர் கம்பெனி வந்து மஸ்க் மேல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த டீல்ல இருந்து நீங்க பின்வாங்க முடியாது, போட்ட அக்ரிமெண்ட் போட்டதுதான், இந்த டீல் நடந்துதான் ஆகணும்னு ட்விட்டர் சைட்ல இருந்து சொன்னாங்க. அதே சமயம் US-ஓட ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஃபால்ல போயிடுச்சு. ட்விட்டர் கம்பெனியோட சந்தை மதிப்பு கூட செம்மையா குறைஞ்சு போச்சு. அதனால ட்விட்டர் கம்பெனி என்ன சொன்னாங்க, இந்த 44 பில்லியன் டாலர்ன்றது எலான் மஸ்க்கு அதிகமா தோணி இருக்க போல, அதனால தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்கணும்னு சொன்னாங்க. அண்ட் இந்த கேஸ் கோர்ட்ல ட்ரையலுக்கு வரதுக்கு முன்னாடியே எலான் மஸ்க் அகைன் யூ டர்ன் ஒன்று எடுத்துட்டாரு. என்னன்னா, அந்த 44 பில்லியன் டாலருக்கே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஃபைனல் டிசிஷனா சொல்லிட்டாங்க. இந்த டீலிங் எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே எலான் மஸ்க் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல சீஃப் ட்விட்டர்னு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டாரு. அண்ட் ஃபைனலி எலான் மஸ்க் சொன்ன விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் ட்விட்டர்ல என்னென்ன விஷயங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களோ அதெல்லாம்
எல்லாம் ரிவர்ஸ் பண்ணப்படும்னு சொல்லப்படுது. லைக் இந்த ஸ்பேம் போட்ஸ், அல்காரிதம்ஸ், அதுலெல்லாம் ஃபியூச்சர்ல சேஞ்சஸ் நடக்கும்னு சொன்னாங்க. அண்ட் ஃப்ரீ ஸ்பீச் பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் என்ன ஃபார்மேட்ல இருந்ததோ அதை மாத்தி அமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தி பேர்ட் இஸ் ஃப்ரீடன்றதுக்கு மேபி அது கூட மீனிங்கா இருக்கலாம்னு தோணுது. பட் பர்டிகுலரா இந்த சேஞ்சஸ் நடக்கும்னு எதுவும் மென்ஷன் பண்ணப்படல. ஃபியூச்சர்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் நடக்காதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் ட்விட்டரோட அந்த 44 பில்லியன் டாலர் டீல்ல நடந்த விஷயங்கள். இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு தோணுது. இதே போல பல வித்தியாசமான கண்டென்ட் நீங்க நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென், பாய்.